malam seorang jadi kamal. Malam ya kalau pergi kan mulai. இப்போ இன்னைக்கு எங்க இருக்கோன்னு பாத்தீங்களா, எங்கமே இல்ல. நான் பிறந்த வந்த ஊர்ல தான் பிறந்த ஊர்ல சொன்னா நான் வந்தேன் சொல்லவே முடியாது. நான் பிறந்த ஊரு கொடியாடு ஊராட்சி எங்க ஊர்ல தான் இருக்கும். ஸ்ரீபெரும்புதூர் வந்து 2 கிலோமீட்டர் திருவள்ளூர் மாவட்டத்துல தொடுகாடு ஊராட்சி இதுதான் எங்க ஊர். இன்னைக்கு வந்து ஒரு சரியான வெயில் அடிக்குது, அதனால எங்க ஊர்ல வந்து வெயில் ஃபேமஸ்னா பாத்தீங்கன்னா நுங்கு தான். அதாவது பனங்காய் நுங்குல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. மணங்காய் இருக்குது, நுங்கு இருக்குது, அப்புறம் பனம்பழம் இவ்வளோ வெரைட்டி இருக்குது. இங்கேருந்து போனால் நம்ம வந்து அங்கே லைவாக போகலாம். நான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா நான் படித்த ஸ்கூல் வந்துடும். இன்றைக்கி வந்து லைவாக தான் பார்க்க போகிறோம், எப்படி பனைமரம் ஏறுறோம், அதை எப்படி கழிக்கிறோம், எப்படிலாம் அந்த நுங்கை வந்து சாப்பிட்றோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம லைவாக பார்க்குறோம். வாங்க போகலாம். நடந்து போனால் பூச்சி தான் வாங்குவோம், அதனால் பைக் வந்துட்டேன். நம்ம பைக் எடுக்கலாம். இவன் தான் என்னோடய ஃப்ரெண்ட் ஜாக்ஸ் பேரோ. அதாவது நாங்கள் வந்து ஜாக்குன்னு கூப்பிடுவோம். இவன் தான் எனி டைம் இவன் கூட இருப்பான், எனி டைம் கூட விளாடுவோம். நம்ம மணியெல்லாம் கூட வந்திருக்காங்க. இப்போ அவங்க கத்தி எடுத்துகிட்டு எங்கெல்லாம் பணங்க இருக்குன்னு இப்போ பார்க்க போயிருக்காங்க. நம்மளும் அப்படியே ஜாக்கி மாக்கி இங்கே போவோம். வாங்க போயிட்டு நடந்து போயிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஊர் ஏரிக்கரில் தான் இருக்கோம். அப்படியே பாருங்கள், கிட்டத்தட்ட 1000 பணமரங்கிட்டே இருக்கும். இதில் தான் வந்து நம்ம பனங்காய் ஏறி எப்படி வெட்டி கீழே இறக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு முங்க வந்து நம்மளும் சாப்பிட போகிறோம். இதுவும் இல்லாத எங்கூர் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிலாம் இருக்கும். கருப்பு பனங்காய் இருக்கும், வெள்ளை பனங்காய் இருக்கும். ஒரு ஒரு பனங்காயில் ஆர்டின் ஷேப் போட்டு 5 விதமாகலாம் இருக்கும். உள்ளே ரோஸ் கலரில் இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும், நிறையா இருக்கும். நம்ம ஜாக்கி நம்ம கூப்பிட்டு வந்துருக்கீங்களா, அவன் காலையே போகிறோம், எங்கே போனே தெரியல. ஓ நம்ம ஜஸ்வந்தா, நம்ம ஜஸ்வந்த் தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கா போல். ஹாய் ஜஸ்வந்த், நல்லா ஹாய். இவனை ஃபுட் சேலஞ்சில் பார்த்துருப்பீங்க. நானும் இவனை தான் அதிகமாக நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். வாங்க நம்ம போகலாம் வாடா. ஆ போகலாம் வாடா, போய் வாங்க போகலாம். நிறையா சதிரி போயிருக்கு. இப்போ இங்கே இல்லை, நிறைய பிளேஸ்லாம் மணியாக நான் பார்த்துட்ருக்காரு. எது வெட்ட போகிறேன்னு ஒரு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது, ஏன்னா நிறைய இருக்கு. அது எது டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் பயங்கரமாக ஒன்று இருக்கும்ல, அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. நம்மளும் கூட சேர்ந்து பார்ப்போம். இன்னும் முக்கியமான விஷயம், எங்கே கிளி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு பெட்டு மரம் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் இங்கே ஒரு மரம் இருக்குது, இங்கே ஒரு மரம் இருக்குது, அங்கே ஒரு நிறைய மரம் இருக்குது. இதில் எங்கே எது இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஒரு ஒருத்தங்களும் என்னன்னா கிளி பிடிக்கிறாங்களோ ஓட்டவுள்ள கை விடுச்சுல நல்ல பாம்பெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் என்னன்றீங்க, ஐயோ நான் போய் இப்போ இப்போ பார்த்து பார்ப்போம். நம்ம சுற்றி முற்றி இங்கே வந்து ஒயிட் கலரு, இங்கே பிளாக் கலர். இது பேர் தான் பாலகத்தி. ஏன் பாலகத்தினா, இதில் பால் ஊற்றுதானால பாலகத்திலாம் இல்லை. இங்கே பனங்காய் குருத்து இருக்குல்ல, அது வந்து எங்கள் ஊரில் வந்து பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெட்டுறதால இது வந்து பாலகத்தி. இதில் தான் நம்ம நுங்கு கழிக்க போகிறோம். வாங்க போகலாம்.
இது உள்ள தான் போக போறோம். ரொம்ப ஒரு கடினமான ஒரு இடம் இது. பாம்பு. உன்ன கேட்டா பாம்புலாம் இருக்கும். எந்த வயல எது வரனே தெரியாது. நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா அசுரன் படத்துல வந்து வந்திருக்க மாதிரி வந்திருக்காரு. தலைப்பலா கட்டிட்டு கையில டூல்ஸ் வச்சுட்டு இது நம்ம அண்ணன். நம்ம அண்ணன் வந்து நாய்கள் ஜாக்கிருக்கு போலீஸ் மாதிரி கூப்பிட்டு நம்ம ஜாக்ஸ் பாருங்க கூட கூப்பிட்டு வர்றாரு. நாங்க எல்லாருமே அப்படியே கும்பலா போயிட்டே இருக்கோம். பாத்தீங்கன்னா இது அசுரன் படத்துல வர இடம் மாதிரியா இருக்கும். இங்க நான் தான் நினைக்கிறேன். கண்ண கட்டுது நிறைய மரங்க தேச்சு நம்ம ஏறலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா எல்லா மரமும் சின்ன சின்ன கொஞ்சம் ஹைட்டா இருந்தா நம்ம ஏறலாம். எல்லா மரம் பாருங்க எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கு. அதனால் நம்ம ஏறுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பெரிய மரமாக இருந்தால் ஏறலாம். இந்த மாதிரி தான் அண்ணன் வந்து மரம் பார்த்துட்டாரான். இருக்குது சரியான பாருங்க பாருங்க எல்லா மரத்துலேயும் இருக்குது. ஆனால் ஏற முடியாது. ஏன்னா அதனால ஒரு ஒரு கருத்து இருக்கு. ஒரு வாரத்துக்கு எல்லாரும் வெட்டியாச்சு போயிட்டு இப்போ போய் சாப்பிட போகிறோம். நானே பரவாயில்ல காஞ்சி பரவாயில்ல யாருக்கே தெரியாமல் சின்ன வகையாக பார்த்து அதுவும் ஒன்றே ஒன்று தீ வந்துருக்கிறேன். அசோக நான் எங்கே என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வெட்டி எல்லாத்தையும் ஏற்றி வச்சிட்டோம். பனங்காய் ஆட்டுறதுல ஒரு மேற்கு இருக்குது. அது வந்து யாராலையும் வெட்ட முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா வெட்டினா ஏடகரமாக வெட்டால் வேஸ்ட் ஆகிடும். அதனால் எப்படி பத்தமாக வெட்டுறதுன்னு அண்ணன் பார்த்து கற்றுங்க. இப்போ அண்ணன் வெட்ட போகிறாப்புல ஆ
செஞ்சிச்சலாம் அப்பமா யாவுல சாப்பிட முடிஞ்சா சாப்பிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா ஏர்ல போய் குதிக்கிறோம் இதா ரெட் கலர் ரூம் நான் சொல்லின ரோஸ் கலர்ல கூட இருக்கு ரோஸ் கலர் அடி இல்ல யா இப்போ நூறுக்காக நம்ம ஒரு சாங் ஒன்னு வெச்சிரோம் அது இப்போ பாக்கலாம் ஏ உதுங்கடா சங்கி நம்ம சாப்பிட போறோம் நுங்கே ஏ உதுங்கடா சங்கி நம்ம சாப்பிட போறோம் நுங்கே நம்ம நுங்கே அதல பாரு மூணு நுங்கி தான் இருக்குது சாப்பிட நுங்கி செம்ம டேஸ்டா இருக்கும் எங்க ஊரே நுங்கே பாத்தீங்கன்னா இப்ப பனங்கா சாப்பிட போறோம் தண்ணி வரும் அப்படின்னா வேர்க்குரு வராது சூடு ஆகாது ரொம்ப குளிர்ச்சியானது நுங்கு நுங்கு சாப்பிடுங்க கண்டிப்பா போயார் பார்க்க வந்தீங்கன்னா வாங்க எங்க ஊர்ல நிறைய நுங்கு இருக்கு இன்னும் ஒரு 2 மாசம் நுங்கு இருக்கும் இப்ப வந்து வீட்டுல இருக்கிறதால வந்து நுங்கு சாப்பிடலான்னு வந்திருக்கோம் பனம் கொட்டி ஆகும் அதுலேருந்து கிழங்கு பனங்கிழங்கு வர வைப்பாங்க அது போல் நிறைய மகத்துவம் இருக்குது இந்த நுங்கில் பனங்கால எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது வந்து காலங்காலமாக நான் சின்ன வயசுல நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கு எங்கள் ஊரில் இது மட்டும் தான் மாறல மீதி எல்லாம் மெயின்லாம் நிறைய மாறிச்சு இது நுங்கு எடுக்கிறாரு இது நுங்கு இப்படியே சாப்பிடலாம் யாருமே மரத்தை யாருமே வெட்டாதீங்க ஏன்னா பின்காலத்தில் அது நமக்கு அது உதவும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மரத்தை வீட்டில் நடுங்க எங்கே வேணாலும் நடுங்க ஏன்னா அது நிழல் தரும் அப்புறம் நம்மளுக்கு தேவையான காற்ற மரம் தான் தரும் விவேக் சார் மாதிரி எல்லாரும் நிறைய மரத்தை நடுங்க முடிஞ்ச அளவுக்கு மரத்தை வந்து எப்போவுமே வெட்டாதீங்க இந்த பனை மரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு நன்மைகள் தருது உடம்பு சூட்டு குறைக்குது கண்ணுக்கு நல்லது வெயிலுக்கு நல்லது இது இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த நுங்கில் வந்து ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்க்குரு முகப்பரு இந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது முடிஞ்ச அளவுக்கு மரத்தை நடுங்க மரத்தை வெட்டாதீங்க ஓகேங்களா இது பேர் தான் கோட்டைன்னு சொல்லுவாங்க இந்த நுங்கு கைக்குறு பார்த்தீங்களா இப்போ அந்த பாக்ஸ்லாம் போட்டு பாருங்களா பாக்ஸில் போடுறது பதில் அப்போ வந்து இந்த கோட்டைனா இதுதான் அப்படி பண்ணி இப்படி இதில் நுங்கு போட்டு இப்போ காட்டுருவாங்க எப்படி பண்ணான்ட்டு ஒன்றும் இல்லை அதை ஓலை எடுத்துகிட்டு அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா முச்சு போட்டுருவாங்க இதுதான் கோட்டைன்னு சொல்லுவாங்க இப்படி அதுதான் கட்டியாச்சுலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு கோட்டை கோட்டையும் கொடுத்தாச்சு நான் ஒன்று அசோகம் நான் ஒன்று பின்னாடி கொள்ளலாம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அடுத்ததே நம்ம ஊர் ஸ்விம்மிங் ஃபூலுக்கு போகிறோம் வாங்க எல்லாரும் போகலாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா இதுதான் ஈசமரம் எங்கள் ஊரில் வந்து நிறையா இருக்கும் பெரிய பேச்சை மரம் பார்த்தீங்களா அதோட சின்ன சைஸ் தான் இந்த ஈச மரம் ஈச மரம் இவ்வளோ பெருசு இருக்குது இது வந்து குட்டி அதாவது லிட்டில் ஜான் மாதிரி இப்போ வாங்க நம்ம இதை அறக்கலாம் அரே பாருங்க இப்போ சாப்பிடலாமா யா செம்மையாக இருக்குது ஈச மரம் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஈச மரமும் சாப்பிட்லாம் பழங்காவும் சாப்பிட்லாம் இப்போ நம்ம குளிக்கிறது கிளம்பலாம் நம்ம ஸ்விம்மிங் பூல் போகிறோம் இதுதான் எங்கள் ஊர் ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா எண்டிங்கே இல்லாமல் போயிட்டோம் அது அதுங்கிறது எண்டிங் பாட்டு கடல் மாதிரி இருக்கும் செமையாக இருக்கும் இப்போ இங்கே தான் எல்லாருமே குளிக்க போகிறோம் வாங்க குளிக்க போகலாம்
நாங்கள் குளிச்சுட்ருக்கோம். அண்ணா நகர்லேருந்து என் மணியை நான் வந்துட்டே இருந்தேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. வா மச்சான் வா மச்சான் வீட்டை விட்டு வந்தவன் பாடுறங்கன்னா பாட்டு டாச்சில் லைஃபுக்கு சொல்லி போட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி கவலை விட்டு அதான் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஏறி நாங்கள் பணம் வர பண்ணதெல்லாம் நான் விட்டால் இன்றைக்கி ஃபுல்லாக கூட குளிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு தண்ணினா அவ்வளோ பிடிக்கும். சூப்பர் சிங்கர் போகிறதுக்கு போனாலும் எப்பவுமே இங்கே தான் வருவோம். அதனால தான் நான் உங்களுக்கும் காமிச்சோம். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கப்பீஸ் கலாட்டா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கான வீடியோ உடனுக்குடனே வரும். தேங்க்யூ. பாய் பாய்.